தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இறைவனின் இதயத்திற்கினிய இறைமக்களே, தவக்காலத்தின் சிலுவை பாதை உங்களை சந்திக்க வந்துள்ளது. சீரிய செய்திகளை சிந்திக்க தந்துள்ளது. வசந்தமும் கோடையும் வருடா வருடம் வருவதைப் போல தவக்காலமும் வாடிக்கையாய் வருகிறது. அது வேடிக்கையாய் முடிந்துவிடாமல் இறைவனுக்கு காணிக்கையாய் இருக்கவும், மனித மனம் புனிதமடையவும், நித்திய வாழ்வை பெற பக்தி முயற்சி செய்யவும், நல்லாயின் இயேசுவின் பாடுகளில் எல்லோரும் பங்கு கொள்ளவும் அழைக்கிறது இந்த சிலுவை பாதை. இந்த பாதையில் பார்வையாளர்களாய் மட்டும் இருந்து பழகிவிட்டனாம், ஒருபோதும் அதில் பயணம் செய்வதில்லை. புனித வாரம் முடியும் வரை புலால் உண்ண மாட்டோம், புகைப்பிடிக்க மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம் என பொறுத்தனைகள் செய்வோம். ஆனால் புனித வாரத்தின் பூசை முடிந்ததும் புவியீர்ப்பு விசையாய் இந்த உலக நாட்டங்களில் புதையுண்டு போய்விடுகிறோம். ஓ திவ்ய இயேசுவே என அழுது புலம்புவதும் நாம் தான். கோரப்பாவத்தால் கோமகனை குற்றுயிராக்கி கொள்பவர்களும் நாம் தான். எனவே இந்த சிலுவை பாதையின் வழியாக, இந்த தியாக பள்ளியின் வழியாக இயற்கையோடு பயணிப்போம், சிலுவையின் வழி நடப்போம். ஆமேன். இயேசுநாதர் பாடுபட்ட முதல் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏற்க வந்தீ, உலகினை மீட்க வந்தீ, உமக்கிந்த தீர்ப்பு உமக்கிந்த நிலைமை எல்லாம் எனக்காக எனக்காக. மனிதன் 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 என மும்முறை அழைக்கப்பட்ட மானிடன் கூனி குறுகி குற்றவாளி கூண்டில் நிற்கிறான். தண்ணீர் பொங்கி எழுகிறது. மனிதா, பரமன் என்னை படைத்த நாள் முதல் இன்று வரை நான் பார்த்திராத கொடுமை இது. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் மேல் வீண் பழி சுமத்தி கொல்லுங்கள் கொல்லுங்கள் என கூச்சலிடும்படி கோமகன் செய்த குற்றம்தான் என்ன? நீ தாகத்தால் நாவரண்ட போதெல்லாம் கடவுள் கட்டளையிட்டார் என்பதற்காக கற்பாறையன் என்றும் புறப்பட்டு வந்தேன். உன் தாகத்தை தணித்தேன். திருமண வீட்டில் திராட்சை ரசம் இல்லையென்று நீ திகைத்து நின்றாய். கல்யாண வீட்டின் கற்சாடிகளிலே கர்த்தருக்காய் நான் காத்திருந்த வேளை கடவுளின் திருமகன் வந்தார். கவின்மிகு விழிகளால் என்னை கண்டார். படைத்த பரமனின் பார்வை பட்டதும் வெட்கி சிவந்த நான் விருந்திலே நீ அருந்த திராட்சை ரசமானே, உன்னை படைக்கும் முன்பே உனக்காக என்னை படைத்த வேந்தன் அவர். இம்மையில் மனிதனாகி நன்மை மட்டுமே செய்த மென்மையான மனிதருக்கு ஏன் இந்த கொடுமை? பிலாத்துவின் முன்னே பால்மரவாத பாலனைப் போல வாய் திறவாமல் நிற்கிறார். அன்று கை கழுவுவதற்காக என்னை கலையத்தில் வைத்திருந்தான் பிலாத்து. அங்கிருந்தவாறே அண்ணலை கேட்டேன், தவறு செய்தவர்களை தண்டிக்காமல் தலைதாழ்ந்து நிற்பது ஏன் இயேசுவே என்று. கடவுளின் மகன் கண்களால் பதில் சொன்னார், நான் மனிதனை நேசிக்கிறேன் என்று. இந்த நேசத்திற்கு ஈடாக நீ என்ன செய்யப் போகிறாய்? ஜெபம். இறைவனின் திருமகனே, தண்டனைக்கு எம்மை தப்பிவிக்கும் பொருட்டு தண்ணீர் போல் எங்களை சுத்தமாக்கும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. ஆமேன்.
இயேசுநாதர் பாடப்பட்ட இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். சுமந்தி துன்பங்கள் கண்டி எல்லாம் எனக்காக மன்னவன் தோளில் மரம் வைப்பதை எதிர்த்து மரம் தொடுத்த வழக்கு. மனுக்குலமே, நான் மரம் பேசுகிறேன். ஆம், உன்னால் வெட்டப்பட்டாலும் வெட்டிய உனக்கே வீடாகி நிலையாகி காயாகி கனியாகி கதவுக்கு பலகையாகி வெயிலுக்கு நிழலாகி விறகாகி கரியாகி நிற்கின்ற மரம் நான் பேசுகிறேன். இன்று வரை நீ செய்த எந்த கொடுமையும் என்னை இவ்வளவாய் பாதிக்கவில்லை. வெட்ட வெட்ட முளைக்கிறது என்பதால் தான் என்னையும் உன்னையும் மொட்டையடிக்கிறாய். வெட்டப்பட்டாலும் வேரிலிருந்து துளிர்க்கும் சக்தியை வேந்தன் தருவதால் பாதிப்படையவில்லை. ஆனால் இன்று பதறுகிறேன், பதைபதைக்கிறேன், பரமனின் தோளுக்கு பாரச்சிலுவையா என்று பரிதபிக்கிறேன். மனிதனே, மண்ணையும் விண்ணையும் உன்னையும் என்னையும் படைத்து வளர்த்து பாதுகாக்கும் தெய்வ புதல்வனுக்கு சிலுவையின் பாரம் சிறிதாவது அடுக்குமா? மரங்கள் தானே பூவை சுமக்கும், அது பொதுமை. மரத்தை ஒரு பூ சுமப்பதென்றால் அது கொடுமை. சிலுவையாக்கப்பட்ட மரமாகிய என்னை சிறு பிள்ளை போல அணைத்த அவரிடம் செவியருகில் கேட்டேன், இறைவா, ஏன் இதற்கு இசைந்தீர் என்று. பரமன் பரிவோடு பதில் சொன்னார், நான் மனிதனை நேசிக்கிறேன். சிநேகத்தின் சிகரமான இயேசுவை கண்டபின் சிறுமதி படைத்தோரின் சிம்மாசனத்திற்கு மரமாயிருப்பதை விட சிலுவைக்கே மரமாயிருக்க தீர்மானித்தேன். இந்த நேசத்திற்கு ஈடாக நீ என்ன செய்யப் போகிறாய் மானிடனே? ஜபம். இறைமகனே, சிலுவையால் உலகை மீட்டதால் சிறுமைப்பட்ட சிலுவை சிறப்பு சின்னமானதே. புரியாத சின்னமாயிருந்த சிலுவை மரம் புனித சின்னமானது போல என்னையும் உமது கருவியாக மாற்ற இறஞ்சுகிறேன் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். இயேசுநாதர் பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். மண்ணில் வீழ்ந்த மன்னவனுக்காய் மண் தொடுத்த வழக்கு. மானிடமே, மக்களினமே, மண்ணாகிய நான் கேட்கும் கேள்விகளுக்கு மறைக்காமல் மறுக்காமல் பதில் சொல்லுங்கள். உண்மையின் உருவாய், உத்தமராய், உலகெல்லாம் நன்மை செய்த ஒரே இறைவனின் மகனை உண்ண ஒரு கவளம் உணவு கூட கொடுக்காமல், உலர்ந்த நாவிற்கு ஒரு துளி நீரும் கொடுக்காமல் பாறை சிலுவையை தூக்கி வைத்து பாடுபடுத்துவது நியாயம்தானா? தேகத்தில் பலமின்றி தேவனின் திருமகன் பாதையில் அனாதையாய் வீழ்ந்து கிடக்கின்றார். மன்னனின் மலர்முகம் என்னையும் தொட்டு மறுரூபமாக்குகிறதோ? சிலிர்த்து போகிறேன். என்னை பிசைந்து உன்னை உருவாக்கிய
முன்னாள் ஞாபகத்தில் மூழ்கிப் போகிறேன். மண்ணான என் முகமும் மன்னவனின் எழில் முகமும் சந்தித்த வேளை மனக்குமுறலோடு இறைமகன் இயேசுவிடம் மன்றாடுகிறேன். ஆணையிடுங்கள் இறையுருவே, அழித்து விடுகிறேன் இந்த அற்பர்களை. இறைவனை எதிர்த்தவர்களை இதுவரை எத்தனையோ முறை என்னோடு புதைத்து மண்ணோடு மண்ணாக்கியிருக்கிறேனே. முந்தைய நாளொன்றில் மோயீசினை எதிர்த்த கோராகின் கூட்டத்தாரை கூண்டோடு விழுங்கியதைப் போல இக்கொடியவரை விழுங்க அனுமதியும் என்று கோபத்தோடு நான் கேட்க, விழுந்த நிலையிலும் விண்ணின் மைந்தன் வேதனையை மறைத்துவிட்டு சொன்னார், நான் மனிதனை நேசிக்கிறேன் என்று. பாதாளத்தின் நெருப்பினின்றும் உன்னை பாதுகாக்க பலமனைத்தையும் திரட்டி எழுந்து நடக்கும் இறையன்பிற்கு ஈடாக என்ன செய்யப் போகிறாய் என் ஜனமே? ஜெபம். இறைவா, படைப்பிற்கெல்லாம் இருக்கும் பணிவும் பொறுமையும் மண்ணுக்கு இருக்கும் மன உறுதியும் நேர்மையும் எமக்குள்ளும் இருக்க இரக்கம் கொள்வீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். இயேசுநாதர் பாடுபட்ட நான்காம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அன்னை மேரிக்காக ஆகாய மேகம் தொடுத்த வழக்கு. மலரினும் மெல்லிய மனம் கொண்ட மரியன்னை தன் மகனை கண்டு துடிக்கிறாள். அருகில் வரவோ ஆறுதல் கூறவோ அனுமதிக்காத கயவர் கூட்டம். இக்கொடுமையைக் கண்ட மேகம் ஒன்று குமுறுகிறது. குற்றமில்லாதவரை கூடி வதைத்த கொடியவரை சாடுகிறது. நிறுத்துங்கள் சேவகரே, நிறுத்துங்கள், நான் மேகம் பேசுகிறேன். மரண தீர்ப்பு விதிக்கப்பட்ட மகனை கண்ட தாய்க்கு பெற்ற மகனோடு ஒரு வார்த்தை பேசக்கூட அனுமதி இல்லையா? நீங்கள் தடுத்தால் தடைபட்டு நின்றுவிட, இது தன்னலம் கொண்ட தனிமனித அன்பா? அல்ல, தெய்வீக பேரன்பு. இதோ வார்த்தைகள் ஏதுமின்றி விழிகளின் வழியே விண்ணக வேந்தன் வியாகுலத்தாயின் வேதனை நீங்க ஆறுதல் மொழி கூறுகிறார். அம்மா, கருவில் என்னை சுமந்தபோது 10 மாதம் காத்திருந்த தாங்கள் கல்லறையில் நான் இருக்கும் 3 நாட்களும் கனிவோடு காத்திருங்கள். மீண்டும் உயிரோடு எழுவேன், உங்கள் மகனாய் மடிமீது தவழ்வேன் என்கிறார். மானிடர் அறியாத மகிமையின் மொழி கேட்ட அன்னையின் அன்பு முகத்தில் அளப்பரியதோர் அமைதி. மேகமாகிய எனக்கோ கோபம் குறையவில்லை. மற்றவர்கள் அறியாமல் மன்னரிடம் கேட்டேன், இறைவா, மேகமாய் என்னை படைத்து மேதினியில் மழை பொழிந்து வையகத்தை பராமரிக்கும் உமக்கு ஏன் இந்த எழிநிலை? அடர்ந்த மின்னல் ஒன்றை பிறப்பித்து அழித்து விடட்டுமா இந்த அக்கிரமக்காரர்களை என்று ஆங்காரமாய் கேட்டேன். உன்னதர் மறுத்தார், உறுதியாய் சொன்னார், நான் மனிதனை நேசிக்கிறேன். அழிக்க வந்த என்னை அன்பால் அடக்கி வைத்த ஆண்டவரின் அன்புக்கு ஈடாக என்ன செய்ய போகிறாய் மனிதா? ஜெபம். வறண்ட நிலத்திற்கு வாழ்வு தரும் மேகம் போல வதியவர்க்காய் நான் வாழ வரம் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். இயேசுநாதர் பாடுபட்ட ஐந்தாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். சுமைதனை சுமந்ததனாமோன் உதவி செய்தா கல்மணம் கொண்ட யூதருக்கு எதிராக கற்பாறை தொடுத்த வழக்கு. கல்வாரி மலையருகே அமர்ந்து என் கண்முன்னே நடக்கும் கொடுமைகளை காண சகிக்காமல் கண்ணீர் விடும் கற்பாறை பேசுகிறேன். கல்லாகிய என் மீது அமர்ந்து காண கண்ணில்லாமல் கை நீட்டி பிச்சை கேட்ட குருடனுக்கு கண்மொழி தந்த கருணாமூர்த்தியை கல்வாரிக்கு கொண்டு போகும் காரணம் என்ன? மானிடமே, அன்று கழுதை மீது ஏறி கர்த்தர் என்னை கடந்து போகையில் கை நீட்டி தடுத்த கயவர்களிடம், இவர்களை நீங்கள் தடுத்தால் இந்த கற்கள் என்னை வாழ்த்திடும் என கர்த்தர் வாய்மொழிந்தபோது உலகின் உயர்ந்த பதவியை பெற்றதைப் போல உளமகிழ்ந்தேன். உன்னதங்களிலே ஓசானா என்று நானும் பாடினேன். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை. போன வாரம் இவரைத்தானே நீங்கள் போற்றி புகழ்ந்தீர்கள்? போகும் வழியில் போர்வைகளை விரித்தீர்கள்? இன்று என்னவாயிற்று உங்களுக்கு? தாவீதின் புதல்வன் செய்த தவறுதான் என்ன? என் துயரக் கேள்விக்கு மத்தியில் ஒரே ஒரு ஆறுதல். சீமோன் என்றொரு மனிதன் சிலுவை சுமப்பதில் இயேசுவுக்கு உதவுகிறான். இறைமகனுக்கு இழைக்கப்படும் இன்னல்களை நினைக்கையில் எகிப்தியர் மேல் பெய்த எரிகல் மழைதான் என் நெஞ்சில் நிழலாடுகிறது. அக்னிக்கற்களை ஆகாயத்திலிருந்து வரச் செய்து அக்கிரமக்காரர்களை அழிப்பதென்பது ஆண்டவரின் புதல்வருக்கு அற்பக் காரியமாயிருக்க, உன்னதக் கடவுளின் ஒரே மைந்தனுக்கு ஏன் இந்த வேதனை என நெஞ்சுக்குள் தான் நினைத்தேன். கடந்து போகும் முன் கர்த்தர் கண்களால் பதில் சொன்னார், நான் மனிதனை நேசிக்கிறேன். மரிமைந்தனின் மாசில்லாத அன்புக்கு ஈடாக மன்னகமே, நீ என்ன செய்ய போகிறாய்? ஜெபம். உருகும் உள்ளமும் கருணை நெஞ்சமும் என்னில் உருவாக இறைவா அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். இயேசுநாதர் பாடுபட்ட ஆறாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். துடைத்தாள் சிறு துணியில் பதித்தாய் உன்முகத்தை, ஏன் இந்த கோலம், ஏன் இந்த வேதனை எல்லாம் எனக்காக, இறைவா எல்லாம் எனக்காக. முழுமதி போன்ற இயேசுவின் முகத்தை சிதைத்த மூர்க்கரை எதிர்த்து முச்சடி தொடர்ந்த வழக்கு. நான் கல்வாரி மலையின் காலடியில் வளர்ந்து நிற்கும் ஒரு காட்டு முச்சடி. அன்று என்னை கடந்து சென்ற எருசலேம் பெண்கள் முகத்தில் இனம் புரியாத ஒரு சோகம். திடீரென பாதையில் ஓர் பரபரப்பு. கைதி ஒருவரின் தோளில் கடும் சிலுவையை ஏற்றி கல்வாரிக்கு அடித்து இழுத்துச் செல்கிறார்கள். தலையில் என்னை போன்ற முள்ளால் செய்ததொரு கிரீடம். காலையில் ஒரு சேவகன் என்னருகே இருந்த முச்சடியை வெட்டும்போது, வேலிக்கோ,
விறகுக்கோ என வினையின்றி இருந்துவிட்டேன். அது அந்த மனிதரின் தலையில் மணிமுடியாகும் என மனதாலும் நினைக்கவில்லை. கைதியின் முகத்தை முன்பே கண்டது போல இருக்கிறதே, ஆனால் அடையாளமே தெரியாதபடி அங்கமெல்லாம் இரத்தமயம். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. கூட்டத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு பெண் கையில் துணியோடும் கண்ணில் துணிவோடும் கைதியை நெருங்கி கனிவாய் முகம் துடைக்க, ஐயோ கொடுமை, அது இயேசுவின் முகம். இதே வழியாக கல்லறைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பிய இயேசுவின் முகம். கச்சாடி நீரை கனிரசமாக்கிய கர்த்தரின் முகம். காற்றையும் கடலையும் அடக்கிய கடவுளின் முகம். கர்த்தர் என்னை கடந்து செல்கையில் கதறி அழுதேன், ஐயோ இறைவா, உயிரை கொடுக்கும் வல்லமையுள்ள உமக்கு இவர்களை ஒழிக்கும் வல்லமையும் உண்டல்லவா, ஏன் இந்த மௌனம் என்றேன். பார்வையால் பரமன் பதில் உரைத்தார், நான் மனிதனை நேசிக்கிறேன் என்று. உண்மைதான், துடைத்த துணியில் இருந்த தூயவரின் திருமுகம் அந்த அளவற்ற அன்புக்கு அடையாளமானது. எல்லையில்லா இந்த அன்பிற்கு ஈடாக என்ன செய்யப் போகிறாய் மானிடனே? ஜெபம். நல்லோரை பழி சொல்லாதிருக்கவும், எல்லோரையும் என்னைப் போல் நேசிக்கவும் அருள் தாரும் இயேசுவே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. ஆமென். இயேசுநாதர் பாடுபட்ட 7வது ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். இரண்டாம் முறை இயேசு தரையில் வீழ்கிறார். சாட்டையால் அடித்து சர்வேஸ்வரனை விழச் செய்த சதிகாரரை எதிர்த்து சந்திரன் தொடுத்த வழக்கு. பார்க்கிறேன் மனிதர்களே, நிலத்தின் மேல் நித்தமும் நீங்கள் நடத்தும் நிலையில்லா நாடகங்களை நிலவாகிய நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். பரமனின் திருமகனை நீங்கள் படுத்தும் பாடுகளால் பதறிப்போய் நிற்கிறேன். பகலை ஆள பெருஞ்சுடராய் சூரியனை படைத்தார், இரவை ஆள என்னை படைத்தார். என்னில் ஒளியில்லை எனினும் இரவல் ஒளியை வாங்கி இரவில் ஒளி தருகிறேன். உன்னில் மதியில்லை எனினும் உன்னதர் செய்த அற்புதங்களை கண்டபின்னாவது உணர்ந்து கொள்வாய் என நினைத்தேன். நீயோ சகலத்தையும் மறந்து சர்வத்தையும் படைத்த சர்வேஸ்வரனை சாகடிப்பதிலேயே குறியாயிருக்கிறீர்கள். உன் முன்னோர்களில் முதல் பாஸ்கா நாளில் எகிப்தியருக்கு நிகழ்ந்ததை இன்னும் நான் மறக்கவில்லை. 10வது வாதையாக எகிப்தியருக்கு பிறந்த முதற் பிள்ளைகளை இறைவனின் தூதர்கள் என் கண் முன்னால் தான் வெட்டி சங்கரித்தார்கள். நீயோவெனில் வான்படைகளின் ஆண்டவரை வதைத்துக் கொண்டிருக்கிறாய். சஞ்சலம் என் நெஞ்சை கிழிக்க சர்வேஸ்வரனின் திருமகனிடம் முறையிட்டேன், வல்லவரே, வார்த்தை ஒன்று சொன்னால் வஞ்சகரை அழிக்கும்படி. வான்படைகளெல்லாம் வரிசையாய் வந்து நிற்குமே, வலியச் சென்று வதைப்படுகிறீரே ஏன் என்று கேட்க தேவனின் திருமகன் திருவாய் மலர்ந்தார், நான் மனிதனை நேசிக்கிறேன் என்றார். நெஞ்சை உருக்கும் இந்த நேசத்திற்கு ஈடாக கொஞ்சமாவது செய்வாயா
சிந்தை இழந்த மனிதனே. ஜபம். இம்மை வாழ்வில் நான் உம்மை பிரதிபலிக்க நன்மையால் என்னை நிலைத்தருளும் இறைவா. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். இயேசுநாதர் பாடுபட்ட 8 ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆறுதல் மொழிந்தவக்கு ஆறுதல் நீயளித்தாய். ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த கோலம், எல்லாம் எனக்காக இறைவா, எல்லாம் எனக்காக. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல். வாழ்வு தரும் வார்த்தைகளை வையகத்திற்கு அறிவித்த வான்மகனுக்காக வானத்து பறவை தொடுத்த வழக்கு. வாழ்க்கை வளமாக இருக்க வையகத்தை வாழ்த்தி பாடும் வானம்பாடினான். பறவைகள் ஆகிய எங்களை விட உங்களை பன்மடங்கு நேசித்த பரமகுமாரனை பாடாய்ப்படுத்துவதைக் கண்டு பதறி துடித்தபடி பறந்து அலைகின்றேன். மனிதா, நாங்கள் விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, சேர்ப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. விண்ணகத் தந்தையே எங்களுக்கு விருந்து கொடுக்கிறார். காசுக்கு 2 குருவிகளை கையில் கொடுத்தாலும் இறைவனின் அனுமதியின்றி எங்கள் இறகு கூட கீழே உதிராது. 6 அறிவு இல்லா எங்களுக்கே இவ்வளவு சினமென்றால் ஆண்டவருடைய திருமகனை அவமானப்படுத்தியவர்களை அவர் அழிக்காமல் விடுவாரா? அதோ அவனி மக்களுக்கே ஆதரவாய் பிறந்த ஆண்டவரின் மைந்தன், என்னைப் போல் அழுது கொண்டிருக்கும் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். அன்று செங்கடலை பிளந்து பார்வோனின் படைகள் அனைத்தையும் பாதாளத்தில் ஆழ்த்திய தேவன் சற்று கடினமாய் பார்த்தால் கூட கைவர் கூட்டம் கருகி காணாமல் போய்விடுமே. தவறே செய்யாத தேவன் தரங்கெட்டவர்களின் தண்டனையை ஏற்றுக்கொண்டு தலைதாழ்த்தி நிற்பது ஏன்? என் அழுகுரலை கேட்ட அன்பரின் நெஞ்சிலிருந்து ஆறுதல் மொழி ஒன்று ஆகாயத்தை நோக்கி வருகிறது. நான் மனிதனை நேசிக்கிறேன். என் மரணத்தால் மனித குலத்தின் பாவத்தை அழித்த பின் மறுபடியும் உயிர் பெறுவேன், மண்மீது கால்பதிப்பேன், மறவாதே என்றார். மனிதா, உயிரை கொடுத்து உன்னை காக்கும் உன்னதரின் உத்தம அன்புக்கு ஈடாக உன்னால் என்ன செய்ய முடியும்? ஜெபம். நான் வீழ்ந்தாலும் என் பிறனுக்கு வாழ்வளிக்க தன்னலம் இல்லாத அன்பை தயவாய் தாரும் இயேசுவே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். இயேசுநாதர் பாடுபட்ட 9 ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். மூன்றாம் முறை குப்புற விழுகிறார். விண்ணகத்து வேந்தனை வீழ்த்திய வீணர்களை எதிர்த்து விண்மீன் தொடுத்த வழக்கு. மானுடமே, மனுக்குலமே, ஏழை மனிதனாய்
ஏதும் அறியா பாலகனாய் நீ கசையால் அடிப்பதை பெற்றுக்கொண்டு காரி உமிழ்வதை ஒப்புக்கொண்டு கபடற்ற செம்மறியாய் உன் கண்முன்னால் காட்சி தருவது யாரென்று தெரியுமா உனக்கு? வார்த்தையால் வானங்களை படைத்து விரித்த வானாதிபதி அவர். விரல் அசைவால் விண்மீன் படைகளை உண்டாக்கி வழிநடத்தும் விண்ணுலகத்து வேந்தரும் அவரே. வானமே அரியணையாய், பூமி தன் கால்மனையாய், அண்ட சராசரங்களை ஆட்சி செய்யும் ஏக சக்கராதிபதியும் அவரே. ஆதி அந்தமில்லா ஜோதி சர்வேஸ்வரன், அத்தியந்த சக்தி படைத்த நித்தியானந்த ராஜா, அற்புதங்களின் அரசன், நீதி ராஜ்யத்தின் நிரந்தர சக்கரவர்த்தியும் அவரே. வியனுகத்து வீணர்களை அழிப்பதற்கு விண்ணகத்து வேந்தன் விரலசைத்தால் போதும், விண்மீன்களாகிய நாங்கள் விரைந்து வருவோம். வீழ்கொள்ளிகளாய், எரி நட்சத்திரங்களாய், அக்னி கற்களாய், அனல் கொண்ட கந்தகமாய் மாறி அக்கிரமக்காரர்களை அழித்துவிட்டுத்தான் ஆண்டவரிடம் திரும்புவோம். இறைவனை எதிர்த்த இரு நகரங்கள் சோதோம் மற்றும் கொமோராவில் திருந்தாத தீயோர் எரிந்தாலே நன்மை என திருமகன் முடிவெடுத்தார். ஆணை பிறந்ததும் அணியணியாய் சென்று அக்கிரமக்காரர்களை அக்னியால் அழித்தோம். அன்றுபோல் இன்றும் கொற்றவனை அணுகி கொடுமை செய்பவர்களை கொன்றுவிட உத்தரவு கேட்டோம். கர்த்தரின் காருண்யத்தால் என்னை கட்டி போட்டுவிட்டு கனிவாகச் சொன்னார், நான் மனிதனை நேசிக்கிறேன் என்று. விந்தையான இந்த அன்புக்கு ஈடாக எந்தையாம் இறைவனுக்கு என்ன கொடுப்பாய் இறைகுலமே? ஜெபம். நாதா, நாங்கள் நரக நெருப்புக்குள் வீழ்ந்து விடாமல் நற்கதி பெற நல்லருள் தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இயேசுநாதர் பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆடைகளை அகற்றுகின்றார்கள். ஆடை களைந்த அக்கிரமத்தை எதிர்த்து அன்று பூத்ததொரு அழகு மலர் தொடுத்த வழக்கு. மனித பிறவிகளே, உங்கள் மனசாட்சியை எங்கே தொலைத்தீர்கள்? மேகத்தை மேல் ஆடையாக்கி பூமிக்கு அணிவித்த புண்ணியனை, உலக முழுமைக்கும் உடையணிவிக்கும் உத்தமனை ஆடை களைந்து அவமானப்படுத்த என்ன தவறு செய்தார் இறைவனின் திருமகன்? மூ உலகும் தொழும் முழு முதற் கடவுள் முன்னாட்களில் நிகழ்த்திய நியாய தீர்ப்பில் ஒன்றை சொல்கிறேன், உணர்வடையுங்கள். இறை மக்களை எதிர்த்தான் என்பதற்காக எகிப்து நாட்டில் பார்வோனுக்கு பாடம் புகட்ட பரமன் அனுப்பிய 10 வாதைகளை இன்று நினைத்தாலும் இதயம் நடுங்குகிறது. அவற்றில் ஒன்றை அனுப்பினாலும் உடை களைந்தவர்களில் ஒருவராவது உயிரோடு இருக்க முடியுமா? உன்னத இறைவன் சன்னிதானத்தில் உருவின வாளோடு ஆண்டவரின் ஆணைகளை அகிலத்தில் நிறைவேற்ற ஆயத்தமாய் இருக்கும் அதிதூதர் மிக்கேல், பரமனின் பாசப்புதல்வன். பார்வை ஒன்று பார்த்தாலே போதும், வெட்டி எரிந்து விடுவார் இந்த வீணர்களை. இத்தனை இருந்தும் ஏன் இந்த மௌனம்? அவமானத்தை சகிக்க அப்படி என்ன ஒரு அவசியம்? எண்ணத்தில் எழுந்த கேள்விக்கு இறைமகன் பதில் உரைத்தார், நான் மனிதனை நேசிக்கிறேன் என்று. உண்மைதான்,
காட்டுப்பூவாகிய என்னை கவனித்து பாருங்கள். வண்ணத்திலும் வடிவத்திலும் வாசத்திலும் மென்மையிலும் என்னை போல் உடையணிய எவரால் முடியும்? அன்றே மலர்ந்து அன்றே உதிரும் எங்கள் மீதே இவ்வளவு அன்பு என்றால், அழியாத ஆன்மாவோடு படைத்த உங்கள் மேல் ஆண்டவன் வைத்திருக்கும் அன்பை அளக்க முடியுமா? இல்லை, அழிக்கத்தான் முடியுமா? மலைகள் பெயர்ந்தாலும் மாறாது இருக்கிற மனு மைந்தனின் மாசில்லா அன்புக்கு நிகராக என்ன செய்ய போகிறாய் மானுடமே? ஜபம். என்னை போல் என் பிறனையும் நேசித்து இடுக்கண் கழிய இன்னருள் தாரும் இறைவா, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன, ஆமென். இயேசுநாதர் பாடுபட்ட 11 ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். சிலுவையில் ஆணிகளால் பிணைக்கப்படுகிறார். கூர் ஆணிகளால் கொற்றவனை அறைந்த கொடியோருக்கு எதிராக கொல்கதா மலை தொடுத்த வழக்கு. மக்களினமே, கொல்கதா மலையாகிய என்னிடம் கொடியவர்களையும் கொலையாளிகளையும் தான் கொண்டு வருவார்கள், சிலுவையில் அறைந்து சித்திரவதை செய்து கொல்லும்படி. இதுவரை என் மேல் ஏறி வந்தவர்கள் எல்லாம் எத்தர்கள்தான். முதன்முறையாக மாசில்லாத ஒரு மகானை, நன்மையே செய்து வந்த நாயகனை, சிறிதளவும் தீங்கு செய்யாத செம்மறியை சிலுவையில் அறையும்படி கொண்டு வந்துள்ளார்களே, அவர்கள் சிந்தனை உள்ளவர்கள்தானா? கண்ணில் பட்டாலே தீட்டென்று ஒதுங்கும் தொழு நோயாளர்களை கையால் தொட்டு கருணையோடு சுகம் தந்ததால்தான் கர்த்தரின் கரங்களில் ஆணியறைகின்றார்களோ? தேவையுள்ளவர்களை தேடி நடந்து தீராத வியாதிகளை தீர்த்து வைத்ததால்தான் தேவனின் திருவடிகளில் ஆணியறைகிறார்களோ? இம்மை வாழ்விற்காக இதயத்தை விற்று போட்ட எத்தர்கள் இறந்தோரையும் உயிர்ப்பித்த இயேசு பிரானின் இழகிய நெஞ்சில் ஈட்டியால் குத்துகிறார்களே! எப்படி சகிப்பது? எதை சொல்லி தடுப்பது? பொங்கிய இரத்தத்தை கண்டு பொறுமையது உள்ளம். நேசரின் இரத்தத்தை நெஞ்சில் வாங்கிய வண்ணம் அன்பரிடம் ஓர் அனுமதியை கேட்டேன். ஆ, என் அன்பு இயேசுவே, அன்றொரு நாள் அந்நிய நெருப்பை ஆண்டவரிடம் கொணர்ந்த அபிராமை என்னை போல் ஒரு மலை இரண்டாக பிளந்து அப்படியே விழுங்கியதைப் போல் ஆணி அறைகின்ற அற்பர்களை அழித்துவிட அனுமதிதாரும் என்று அண்ணலிடம் கேட்டேன். கண்களாலேயே என்னை கடிந்து கொண்ட கருணாமூர்த்தி காதோடு சொன்னார், நான் மனிதனை நேசிக்கிறேன் என்று. கொற்றவனின் அன்புக்கு ஈடாக கொடுப்பதற்கு உலகோரின் கைகளில் ஒன்றாவது உண்டா? ஜெபம். உம்மை இழந்து எம்மை மீட்ட இறைவா, நாங்கள் பெற்ற ரட்சிப்பிலே நிலைத்திருக்க உம் பலனே எமக்கு தாரும், ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன, ஆமென். இயேசுநாதர் பாடுபட்ட 12 ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். Thank you.
அனைத்த உன் கரங்கள் அங்கே துடிக்குது. கால்களை ஆணி அங்கே துளைத்தது. அனைத்த உன் கரங்கள் அங்கே துடிக்குது. கால்களை ஆணி அங்கே துளைத்தது. மண்ணான மனுஷனுக்கு மீட்பினை தந்திடவே பொன்னான தெய்வம் இங்கே சிலுவையில் துடித்திடவே பொல்லாதோர் மனம் அங்கே சிரிக்குது. என் மனமோ இங்கே பதறுது. கண்கள் கண்ணீரில் மிதக்குது. அனைத்த உன் கரங்கள் அங்கே துடிக்குது. கால்களை ஆணி அங்கே துளைத்தது. தந்த தெய்வம் நிலை வாழ்வை நமக்களித்த இறையான தெய்வம் தாழாத்துயரிலும் தளராத அன்பினார் அறைந்திட்ட பாவிகளை மனதார மன்னித்தாய் அயராது தளராது இறை திட்டம் நிறைவேற விளைந்தாயே. எனக்காக மறித்த இயேசுவே உன்னை போல உலகினில் யாரும் இல்லையே. எனக்காக மறித்த இயேசுவே உன்னை போல உலகினில் யாரும் இல்லையே யாரும் இல்லையே. அனைத்த உன் கரங்கள் அங்கே துடிக்குது. கால்களை ஆணி அங்கே துளைத்தது. அனைத்த உன் கரங்கள் அங்கே துடிக்குது. கால்களை ஆணி அங்கே துளைத்தது. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். சுதனாகிய கர்த்தரின் மரணத்தை எதிர்த்து சூரியன் தொடுத்த வழக்கு. மானிட நெஞ்சங்களே, இறைவன் வெகுண்டெழுந்தால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை கதிரவனாகிய நான் கண்கொண்டு பார்த்திருக்கிறேன். படைத்தவரை நினையாமல் பாருலகோர் பாவத்தில் அமிழ்ந்தபோது மாமன்னர் கோபம் கொண்டார். மாசடைந்த மனுக்குலத்தை மழை வெள்ளத்தால் மடியச் செய்தார். எபிரேயராம் இஸ்ராயேலரின் சிறுவர்களை நதியில் எரிந்து கொன்ற எகிப்திய போர் வீரர்களை ஒருவர் கூட மிஞ்சாமல் செங்கடலுக்குள் ஆழ்த்தி சினம் தணித்தார். தீமை செய்த நகர்களை எல்லாம் தீக்கிரையாக்கினார். கலங்காமல் இதையெல்லாம் கண் பார்த்த நான் கர்த்தரின் மரணத்தை காணச் சகியாமல் கண்களை மூடிக்கொண்டேன். காரிருள் சூழ்ந்தது. கல்வாரி இருண்டது. ஏனெனில் நேசரை கொன்ற நீசர்கள் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறார்களே. தவறு செய்தவர்களை தண்டியாமல் தந்தையாம் இறைவன் தாமதம் செய்வது ஏன்? சிந்தையில் நொந்தவனாய் தந்தையை ஏறெடுத்தேன். தந்தை இறைவன்
என் சிந்தையின் கேள்விக்கு தயவாய் பதில் தந்தார். மரிக்கும் நிலையிலும் என் மகன் அவர்களை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டதை என்னால் மறக்க முடியவில்லை என்றார். தம் நேசகுமாரனை நம்புகிற எல்லோரும் நித்திய வாழ்வை பெறும்படி அவரையே தந்து அகிலத்தை அன்பு செய்தார் தந்தையாம் இறைவன். தந்தையின் திருமைந்தனோ தன்னையே இழந்து மண்ணுயிர் வாழ தன்னுயிர் ஈந்து நான் மனிதனை நேசிக்கிறேன் என்று மரண நேரத்திலும் மறுக்காமல் அறிக்கையிட்டார். கர்த்தர் இன்று அகிலத்தை மீட்கும் பொருட்டு வையகத்து மாந்தருக்குள் வாசம் செய்கிறார். மூவொரு இறைவனின் முழுமையான அன்பிற்கு ஈடாக எதை கொடுப்பாய் மனித நெஞ்சே? ஜபம். மூவரு இறைவா, உம்மோடு ஒன்றாக நாங்கள் இணைய உதவி செய்வீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். இயேசுநாதர் பாடுபட்ட 13 ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். கோலம் ஏன் இந்த நிலைமை எல்லாம் எனக்காக இறைவா, எல்லாம் எனக்காக. தாய் மரியின் மடியில் தனையனின் உயிரற்ற உடல், நேசகுமாரனை இழந்த பாசத்தின் அன்னைக்காக நம்மீது நெருப்பு தொடுத்த வழக்கு, தீமையை சுடுவதற்கென்றே தேவன் படைத்த தீவிர சக்தி நெருப்பாகிய நான் தான். இறைவனின் ஆணைப்படி இடுக்கன் செய்யும் எவரையும் அழிக்கும் துடிப்பும் துணிவும் கொண்டவன் நான். மோசேயின் தலைமையை ஏற்க மறுத்து முரட்டாட்டம் செய்தவர்களை மொத்தமாய் எரித்தழித்தேன். எரிகின்ற பெருந்தூணாய் மாறி இஸ்ரேயல் மக்களை எகிப்தியரின் படையினின்று விடுவித்தேன். இன்று வியாகுலத்தாய் மரியின் விழிநீரை காண்கையில் நேசரை கொன்ற நீசரை கொல்ல நிலத்தில் பாய நினைக்கிறது நெஞ்சம். அனுமதி தருமாறு அன்னையை கேட்டேன். அமைதியான விழிகளில் அன்பு ததும்ப அன்னை கூறிய அருட்செய்தி அகிலத்திற்கே ஆறுதல் தருவதாயிருந்தது. மரிக்கும் தருவாயில் என் மைந்தன் அருகில் நின்ற சீடரையே அகிலத்தின் அடையாளமாக்கி அகில உலகிற்கும் அன்னையாகவும் அன்போடு வழிபடும் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் என்னை அறிவித்துவிட்டு ஆவியை கையளித்ததால் மனுக்குலமெல்லாம் என் மக்கள்தான் என மரியன்னை வாய்மொழிந்தார். எந்த நிலையிலும் தன்னை நினையாமல் தரணியை நினைத்து அன்னையை அவனுக்கு அடைக்கலமாய் தந்த அருள் நிறைவாம் அன்பர் இயேசுவின் அன்புக்கு ஈடாக அகிலத்தையும் ஆகாயத்தையும் நேர்நிறுத்தினாலும் அது நிகராகாது. நெஞ்சத்தை இயேசுவுக்கு நிரந்தரமாய் கொடுப்பதே நேசர் விரும்பும் நிகரில்லாத பரிசு. உலகத்தை ஆளும் இறைவன், உன் உள்ளத்தை ஆள்வதே உண்மையான மீட்பு. உனக்காய் மரித்த உன்னதருக்கு உன் உள்ளத்தை தருவாயா? ஜபம். இறைவா, துன்புறும் மாந்தரின் துயர் துடைக்கவும், தூய்மையாய் வாழ்ந்து நித்திய பேரின்பத்தை பெறவும் நிறைவாய் நின் அருளை தருவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமென். இயேசுநாதர் பாடுபட்ட 14 ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். உலகத்தை
மரித்த உன் உடல் கொண்டாய். ஏன் இந்த கோலம், ஏன் இந்த நிலைமை எல்லாம் எனக்காக? கல்லறையில் அடக்கமாகும் இயேசுவின் உடல். கடவுளின் உடலை கண்ட கல்லறையானது கயவரை எதிர்த்த வழக்கு. பூ உலகை ரட்சித்த கோமகனின் திருவுடலை என் நெஞ்சக்கூட்டில் நிலை பெறச் செய்த மானிட சமூகமே, எல்லாம் முடிந்தது என்று இருமாந்து நிற்காதே. முன்னவனின் மரணம் முடிவல்ல, ஆரம்பம். அந்த நல்லவரின் திருவுடல் கல்லறையில் காத்திருப்பது 2 நாட்கள்தான் என வல்லமையான தேவதூதன் வாக்களிக்கும் போதே நினைத்தேன். மரணத்தை மரணத்தால் வெல்ல வந்த மனுமைந்தன் இவரே என்று. மரணத்தை வெல்வதற்கே மண்ணுலகம் வந்தவரை கல்லறைக்குள் பூட்டி காவல் வைத்துவிட்டு எல்லாம் முடிந்ததென்று இருமாந்திருக்கும் பொல்லாரின் கண்ணெதிரே புத்துயிர் பெறுவார் இறைமகன் இயேசு. மீட்பின் நாயகனாய் மரித்து உயிர்த்த தேவன் தீர்ப்பின் நாயகனாய் திரும்பி வரும் நேரம், நல்லோரெல்லாம் வானக வாழ்வு பெறவும் பொல்லோரை நரகில் ஆழ்த்தவும் நடுத்தீர்வை நாளில் நல்லருள் செய்வார். இயேசுவின் உயிர்ப்பை தடுக்க நினைக்கும் எத்தர் கூட்டமெல்லாம் சூரிய உதயத்தை தடுக்க முயலும் தொடுவான மேகங்கள்தான். பொல்லோராய் வாழ்ந்து அவருடைய பேரன்பை புறக்கணித்தவர்களுக்கு புறம்பான இருளிலே மரணமே காத்திருக்கிறது. மனுக்குலமே, தீர்ப்பின் நாள் நெருங்கும் முன்னே திரும்பி வாருங்கள் தேவமைந்தனிடம். அழிவின் குழிக்குள் அகப்படும் முன்பே பாவத்தை விட்டுவிட்டு பரமனின் பாதத்தை கட்டிக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு இணையாய் இருப்பதை அரும்பொருளாய் எண்ணாமல் கடைசி மட்டும் தாழ்த்தி இறுதியாய் கல்லறையில் அடக்கப்பட்ட கிறிஸ்துநாதரின் அன்புக்கு ஈடாக உள்ளத்தை கொடுப்பதே உகந்த பரிசு. ஜெபம். இறைவா, மரண நேரத்தில் எங்கள் ஆன்மா மன்னவனின் நிலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க உமது மாசற்ற அன்பால் எம்மை மறுரூபமாக்கியருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. ஆமென்.